ஓகே, இந்த சம் கொஞ்சம் லென்த்தியான சம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா முதல்ல எழுதிடுவோம். இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 20 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. கியர் ரேஷியோ ஆஸ் யூஷுவல் 2 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டீத்ஸ் இந்த பீனியன் வந்து 20 டீத்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்பீட் அட் விச் பீனியன் ரொட்டேட்ஸ் வந்து 250 RPM கொடுத்துருக்காங்க. மாடியூல் வந்து 12 mm. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் அப்ரோச்சும் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் ரிசஸும் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் பாசிபிள் லென்த் எவ்வளோ இருக்குமோ அதோட ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இதை கொடுத்துட்டு நம்மள்ட்ட என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பீனியனோட அடண்டம், கியரோட அடண்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட், அதுவும் இல்லாமல் ஸ்லைடிங் வெலாசிட்டி போத் அப்ரோச் அண்ட் ரிசஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிபி நம்மள்ட்ட இருக்கிறனால டிஜி கண்டுபிடிச்சிடலாம், கியர் ரேஷியோ இருக்குது. ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு டிஜி பை டிபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஜி பை டிபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஜி கண்டுபிடிச்சிடலாம், 40 டீத்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம ரேடியஸ் போத் பீனியன் அண்ட் த கியரோட தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற பழைய வீடியோஸில் யூஸ் பண்ண மாதிரி தான், எம் இஸ் ஈக்குவல் 2R/TG, எம் இஸ் ஈக்குவல் 2 ரேடியஸ் ஆஃப் தி பீனியன் பை டிபி, டிபி வந்து நம்பர் ஆஃப் டீத்ஸ் இந்த பீனியன். ஸோ அந்த ஃபார்முலா படி ரெண்டுக்குமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கியர் வந்து 240 mm, ரேடியஸ் ஆஃப் த பீனியன் 120 mm கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்த மாதிரி லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் ஆன் அப்ரோச் அண்ட் ரிசஸ் வந்து மேக்ஸ் லென்த்திலேருந்து 2. இப்போ வந்து இந்த மேக்ஸ் லென்த் அப்படின்றது எது பார்த்தோன்னா, sin 5/2, அதாவது ஸ்மால் ஆர் sin 5/2 போட்டோன்னா அது வந்து அப்ரோச்சோட மேக்ஸிமம் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதே கேபிட்டல் ஆர் sin 5/2 போட்டோன்னா ரிசஸோட மேக்ஸிமம் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ரோச் வச்சு போட்டுருவோம். ஸோ அப்ரோச்சுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் ஆர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 5 நம்மள்கிட்ட இருக்குது, ஸ்மால் ஆரும் இருக்குது, ஆர் ஏ மட்டும்தான் இல்லை. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸ்கொயர் வேல்யூ 61390 வருது. ஸோ இப்போ அடண்டம் ரேடியஸ் ஃபார் தி கியர் பார்த்திங்கன்னா 247.770 mm கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்மால் ஆர்ஏ அதாவது அடண்டம் ரேடியஸ் ஃபார் த பீனியனும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பீனியன் கண்டுபிடிச்சோன்னா 139.475 mm வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா ஸ்மால் ஆர்ஏ மைனஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 5 மைனஸ் ஆர் சைன் 5 அப்படின்ற ரிசஸ்ன்னு போட போகும்போதும் அப்ரோச்னு போடும்போது தனித்தனியாக போடணும், அதே டோட்டல்னு கேட்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம நார்மல் அடண்டம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரேடியஸ் ஆஃப் த கியா ப்ளஸ் அடண்டம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நமக்கு ஆரியே கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அடண்டம் ஆஃப் த கியர் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம், 7.770 mm கிடச்சிருக்கு. அதே மாதிரியே நம்ம பீனியனுக்கும் அடண்டம் கண்டுபிடிக்கிறோம், 19.475 mm கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத் ஆஃப் காண்டாக்ட் ஆன அப்ரோச்சும் ரிசஸும் வந்து மேக்ஸிமம்க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம வந்து சிம்பிளாக ஆர் ப்ளஸ் ஆர் sin 5/2 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறப்ப இருக்கும், நம்ம வந்து மேக்ஸிமம் கர்வை ஈக்குவேட் பண்ணி ஆர்ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம்னு கன்சிடர் பண்ணுறப்ப ஆர் sin 5/2 தான் இருக்கும். ஸோ இதுக்கும் ஆர் sin 5/2. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா காமனாக sin 5/2 எடுத்துட்டோன்னா ஆர் ப்ளஸ் ஆர். ஸோ அதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிறப்ப 61.563 mm கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் என்னன்னு கேட்டிருக்கனால இப்போ வந்து டோட்டல் லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் டிவைடட் பை காஸ் 5 தான் ஃபார்முலா. ஸோ அப்படி போட்டோன்னா ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் வந்து நமக்கு 65.514 mm கிடைக்கும். இப்போ வந்து அப்ரோச் வெலாசிட்டி, ஸ்லைடிங் வெலாசிட்டி அட் த அப்ரோச்சும் கேட்டிருக்காங்க, அட் த ரெசஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரோச்சுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ωp ப்ளஸ் ωg லென்த் ஆஃப் பாத் ஆஃப் காண்டாக்ட் அட் அப்ரோச் கண்டிப்பாக தான் போடுறோம். அப்போ வந்து ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபார் பீனியன் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டீத் வந்து ஃபார் பீனியன் தான், சாரி ஸ்பீடு வந்து ஃபார் பீனியன் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ 2πNP/60 ஃபார்முலா யூஸ் பண்ணி ωp கண்டுபிடிக்கிறோம், 26.179. நம்ம போன சமில் அதே மாதிரி யூஸ் பண்ண மாதிரி தான் கியர் ரேஷியோ திரும்ப யூஸ் பண்ணி ωp/ωg அந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ωg கண்டுபிடிச்சிடறோம். இப்போ இந்த ωg-யை வச்சு வெலாசிட்டி, ஸ்லைடிங் வெலாசிட்டி அட் த அப்ரோச் அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 0.806 m/s கிடச்சிருக்கு. எம்எம்ல இருக்கும், அதை டிவைடட் பை 1000 போட்டுக்கும். இப்போ ரெசஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து எல்பிசி ரெசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரெசஸ் பார்த்திங்கன்னா 1.612 mm மீட்டர் பர் செகண்ட் அதில் கிடச்சிருச்சு. ஸோ
இப்போ வந்து நம்ம ஸ்லைடிங் வெலாசிட்டி அட் த அப்ரோச்சும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்லைடிங் வெலாசிட்டி அட் த ரெசஸும் கண்டுபிடிச்சாச்சு, லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதே டிடெண்டம் ஆன் போத் பீனியன் அண்ட் கியர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு PDF-ஆவோ இல்லை ஒரு ப்ரெசன்ட் PPT-ஆவோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதோட க்வெஸ்சன் அப்புறம் இந்த ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் LPC-னா லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற அந்த அப்ரிவேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. Oh, 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 oh